நமஸ்காரம். இந்த வாட்ஸ்அப் சத்சங்கத்திலே பல்லாயிரம் பேர் சேர்ந்துள்ளனர். அதுல முக்கியமா பயன்பெற வேண்டியது இளைஞர்கள். யாராலெல்லாம் ரொம்ப நேரம் உபன்யாசத்துக்கு ஒதுக்க முடியாதோ, புஸ்தகங்களை படிக்க முடியாதோ, அடிக்கடி டிராவல் பண்ணிட்டே இருப்பார்களோ, அவர்களுக்கு இது ரொம்பவே உபயோகப்படும். அதனால கண்டிப்பா அவர்களை வருக வருகன்னு வரவேற்கிறேன். வராதவர்களை கண்டிப்பா வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இளமை, யூத், அதுல சாதிப்பதற்கு எவ்வளவோ உள்ளன. சக்தி இருக்கிற காலம், நாம சொன்னபடிக்கு உடம்பு வளையற காலம், ஸ்டாமினா நிறைய இருக்கிற நேரம், இதைத்தான் சரியா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தைத்திரிய உபனிஷத்து யூத், அதாவது இளமையினுடைய பெருமையை கூறுகிறது. யுவா சியாத் சாது யுவா தியாயகா ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா தஸ்யேயம் பிருத்திவி சர்வாவித்தஸ்ய பூர்ணா சியாத் ச ஏகோ மானுஷ ஆனந்தா என்று சொல்லுகிறது. மனிதனுடைய ஆனந்தம், அதை அளப்பதற்காக உபனிஷத்து முயல்கிறது. நாம என்ன கொடுத்தா சந்தோஷப்படுவோம், என்ன நடந்தா சந்தோஷப்படுவோம்? இந்த பூமி முழுக்க ஒரு முழம் ஒசரத்துக்கு தங்கத்தால நிரப்பி கொடுத்தால் மனுஷன் சந்தோஷப்படுவனும். அதுக்கு மேல சொல்றது யுவா சியாத், யுவா யூத்தா இருந்தா, இளமையா இருந்தா அதனுடைய சந்தோஷமே தனிங்கிறது. மனசு கட்டுப்படுத்தணும், உடலெல்லாம் கட்டுப்படுத்தணும். எவ்வளவு நேரம் வேணா உட்கார்ந்து தியானம் பண்ண முடியும், எத்தனை திவ்யதேசத்துக்கு போலாம், மலையேறி பத்ரிகாசிரமத்துக்கு போலாம், ஷோலிங்கர் மலையை ரெண்டு தரம் ஏறிட்டு இறங்கலாம், எத்தனை நதியில வேணா விழுந்து புரண்டு குளிக்கலாம். எல்லாம் இளைஞர்களால தானே முடியும், வயசாயிட்டா நம்மால முடிய போறதில்லை. அதனாலதான் உபனிஷத்து இளமை மனித ஆனந்தத்தின் முக்கியமான நேரம் என்று கூறுகிறது. சாதியுவாத்தியாயக்கா, ஆனா இளமையில் கல்வி கற்காமல் போய்விட்டால் பிரம்மத்தை தெரிந்து கொள்ளாமல், இறைவனையே புரிந்து கொள்ளாம காலத்தை கழிச்சுட்டோம்னா அது இன்னும் கொடுமை. அதை செய்யவே செய்யாதே. கண்டிப்பா இளமையில் பகவான தெரிந்து கொள்ள நேரம் ஒதுக்கு என்கின்றனர் முன்னோர்கள். சாது யுவாத்தியாயக்கா, ஒரு ஆசானிடத்துல போய் நன்கு படிக்க வேண்டும், அவர் சொன்னதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுல இப்ப எல்லாரும் நாம எக்கனாமிக்ஸ் படிக்கிறோம், காமர்ஸ் படிக்கிறோம், ஹிஸ்டரி ஜியாகிரபி படிக்கிறோம், ஐஐடியில படிக்கிறோம், என்ஐடி ஐஐஎம் எத்தனையோ படிக்கிறோம், நன்னா படிப்போம். ஆனா அதுவே முழுமையான கல்வி ஆகாது. அது ஒருபுறம் இந்த வாழ்க்கைக்கு வேண்டிய கல்வி. அதை தாண்டி ஆத்மானா என்னன்னுட்டோ, நம்ம கண்ணுக்கே தெரியாத பரமாத்மா எப்படிப்பட்டவர்னுட்டோ அந்த கல்வி சொல்லி கொடுக்க போறதில்லை. அப்ப கண்ணுக்கு தெரியாதத தெரிஞ்சுக்காமலே இருந்துட முடியுமா? தெரிந்து கொண்டால்தான் நம்ம கல்வி முழுமை பெறும். அதற்குத்தான் இளைஞர்கள் ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் பெறணும் பெறணும்னு உபனிஷத்து கூறுகிறது. அதை பெற்று பார்த்துட்டோம்னால் அப்பதான் அதுல இருக்கிற மகிழ்ச்சி எவ்வளவுன்னே தெரியும். இப்ப எவ்வளவு நேரம் இது மகிழ்ச்சி நான் சொன்னதுக்காக புரியாது, அதை நீங்கள் அனுபவித்து பார்த்தால் தானே தெரியும். அதை கண்டிப்பா நம்ம பிள்ளை பொண்ணுகள்கிட்ட பேரம் பேத்திகள் இடத்துல சொல்லணும். சுலபத்துல வர முடியாது, அவர்களை சொல்லி குற்றம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப கழுத்த பிடிக்கிறது, நேரமே இல்லை. அதை தவிர என்டர்டைன்மெண்ட் நிறைய, வாழ்க்கையே ஒரு போட்டியா படுத்து, இதுக்கு நடுவில் எப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷனுக்கு வந்துடுறதுக்கு முடியுமா? அதனால கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அவர்களால வர முடியும். அது வரைக்கும் நாம பொறுமை காக்க வேண்டும். நாம ஒத்தொத்தர் ஸ்பிரிச்சுவல் ஆவோங்கிறதுக்காக நம்ம ஆச்சாரியர்களும் ஆழ்வார்களும் ஏன் பகவானேவும் எத்தனை ஜென்மமா காத்துட்டு இருக்கார்கள், அந்த பொறுமையில நமக்கு கொஞ்சம் வேண்டாமா? அதனால இளைஞர்கள் கண்டிப்பா வருவா, என்ன லாஜிக்கலா க்வெஸ்சன்ஸ் கேட்பா, அதுக்கு பதில் சொல்லணும். ஆனா இளமை இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சரியான தருணம், நழுவ விட்டுடக்கூடாது. அதையே உபனிஷத்து மேல சொல்றது ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா. மன வலிமை நிறைய இருக்குமா, உடல் வலிமை நிறைய இருக்கு. ராத்திரி 12 மணிக்கு புளியோதரை கொடுத்தா கூட சாப்பிட்டா ஜெரிச்சுக்கிற சக்தி இருக்கு, எத்தனை நேரம் வேணா டிராவல் பண்ண முடியும். அதனால இளமையிலே பகவானை பத்தி தெரிஞ்சுடு. கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நேரம் ஒதுக்குங்க,
ஒரே ஒரு பிரார்த்தனை எல்லா இளைஞர்களிடத்திலையும், கொஞ்சம் இதற்கு நேரம் ஒதுக்குங்கள், தன்னடையே அதனுடைய சந்தோஷம் என்னன்னு தெரியும். என்ன படிக்கலாம் தொடங்கர்ச்சே, என்ன படிக்கணும்னால் கீதை தான், பகவத்கீதை தான் தொடங்குவதற்கு சரியான புத்தகம். அதை மெதுவா படிச்சு ஒரு 1.5-2 வருஷம் போலாம். சீக்கிரம் படிக்கணும்னா 1 வருஷத்துல படிக்கலாம். இல்ல இல்ல எனக்கு நேரம் அவ்வளவு கிடையாது, ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் படிக்க முடியும்னால் அப்படி கூட 2 வருஷத்துல படிச்சுடலாம். வாழ்க்கையை மாத்திரும், டிரான்ஸ்பர்மேஷனே ஆயிடும். அந்த அளவுக்கு நமக்கு ஸ்பிரிச்சுவல் பவர் வந்துடும். அதெல்லாம் கொடுக்கக்கூடியது பகவத்கீதைக்கு உள்ளது. நம்மாழ்வார் அழைக்கிறார், கிளரொளி இடமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோவில் வளரிளம் பொழில் சூழ் மாலிரும் சோலை தளர்விலராகில் சார்வது சதிரே. நேரமாறத்துக்குள் வயசாவதற்குள்ளாக இளைஞர்களே சீக்கிரம் வந்துருங்கோ. ஒருத்தர் வேடிக்கையா சொன்னார், என்ன இன்னைக்கு உபன்யாசத்திலே இளைஞர்கள்லாம் காணோம், எல்லாம் சட்டப்த பூர்த்தி ஆனவர்கள்லாம் உட்காண்டிருக்கா. அதுக்கு ஒருத்தர் வேடிக்கையா பதில் சொன்னார், இல்ல இல்ல எல்லா இளைஞர்களும் உபன்யாசத்துக்கு வரணும்னா சட்டப்த பூர்த்தி ஆகணும் நினைச்சிருந்து அது வந்தப்புறம் வரலாம்னு காத்து கொண்டிருக்கிறார்கள் போல் இருக்கு. வயசானா வரணும் நினைக்கிறாளோ என்னமோ, தேவையில்லை. வயசு இருக்கும் போதே வந்து விட வேண்டும், வயசான பிற்பாடு வர தேவையில்லை. கண்டிப்பா வாங்கோ, நிறைய ட்ரெஷர் காத்து கொண்டிருக்கிறது. அதை மெதுவா இப்ப ஒரு 5 நிமிஷம் செலவழிக்கிறதுக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்லை. இப்போ கேட்டுதான் பாருங்களேன், நீங்க எத்தனையோ விஷயத்த வாழ்க்கையில ட்ரை பண்ணி பாக்கலையா, அத போல இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. நன்னா இல்லன்னா வேண்டாம், பொருள் திரும்ப பெற்றுக் கொள்ளப்படும், கண்டிப்பா திரும்ப வாங்கிக்க வேண்டிய தேவையே இல்லை. அது இவ்வளவு நேரம் நாம் பேசி ஒருத்தரை இழுக்கணும்னு முயற்சிக்க வேண்டாம். பகவான் இழுத்து கொண்டு விட்டால் நம்ம இழுத்தால் அவரால் வர முடியாது. ஒரே வேண்டுகோள், தயவு செய்து நேரம் ஒதுக்கவும்.